This video is sponsored by Vasanthenko. Hi, Garata Ping viewers. I'm your Srinidhi. Like, share and subscribe. மனசு தான் எப்பவுமே ஒரு பியூட்டி. ஸோ அந்த பியூட்டி இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்கு கொஞ்சம் மேக்கப், லைக் ஃபேஸில் மட்டும். டெய்லி ஃபுட் சாப்பிடணுங்க, அது சத்தியம். ஏன்னா கொஞ்ச நாள் நான் வந்து டயட்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டே சாப்பிடாமல் இருந்திருந்து எனக்கு ஹெல்த் ரொம்ப இஷ்யூஸ், ஸ்கின் ஆகட்டும் பாடி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப இஷ்யூஸ் வந்தது. டச் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட். ஃப்ரூட் வந்து ஐயோ நமக்கு எல்லாமே முக்கியம், எல்லாமே பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் ஆப்பிள் பிடிக்கும். ஸோ ஃபுட்டியா நீங்க? ஆமா, வேற லெவல் ஃபுட்டி. சோறுனாலே பிடிக்கும். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணி. கலாட்டா பிங்க் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் லாவண்யா. அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஸ்பெஷல் சிப் கெஸ்டா நம்ம செந்தர பூவி ரோஜா. கியூட் கேர்ள் தான் பக்கத்துல இருக்காங்க. ஸ்ரீநிதி, ஹாய். ஸ்ரீநிதி, எப்படி இருக்கீங்க? ஸ்ரீநிதி, நல்லா இருக்கேன். ஸோ ஒரு பெரிய இன்ட்ரோ வந்து கொடுத்துட்டேன், பிகாஸ் இந்த ஈவெண்ட் வந்து அவ்வளோ சிறப்பான ஒரு ஈவெண்ட். பெண்களை கௌரவிக்கிற விதமாக தான் இந்த ஈவெண்ட் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சீஃப் கெஸ்டா இன்னைக்கு நீங்களும் வந்திருக்கீங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பற்றி சொல்லுங்க, அண்ட் எவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் இருக்கீங்க? நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன், பிகாஸ் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபேஷன் ஷோக்கு வரேன். ஸோ எனக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷோன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அவங்க லைக் அழகுன்றது வந்து எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்குது. அது இப்போது வயசில் இல்லை, பியூட்டியாக இருக்கட்டும், இப்போ ஒரு அம்மா பொண்ணாகட்டும் அண்ட் வயசானவங்களாகட்டும், ஸோ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் காட்டாமல் அவங்க வந்து ஒரு ஷோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் நான் அந்த டிஃப்ரெண்ட் டைப் லெவலில் நான் இப்போ தான் பார்க்குறேன். அந்த மாதிரி அது எந்த லெவலுமே லைக் எந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ்லேயும் வந்து எங்கெங்கே சிங்க பண்ணி இருக்காங்க அது ஃபைன் பண்ணி அவங்க ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க, அதுனா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட்டோட ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ மெயினாக பியூட்டியை பற்றின ஒரு விஷயங்கள் தான். ஸோ பியூட்டிஷியனாக இருக்கட்டும் இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ அவங்கள வச்சு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சீரியல் ஆக்ட்ரஸாக இருக்கும்போது இந்த அளவுக்கு அந்த மேக்கப்போட முக்கியத்துவம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது மேக்கப் எனக்கு ஆக்சுவலி அப்ளை பண்ண தெரியாது. நான் இப்போ இந்த சீரியல் டைம் வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சரி நம்மளே கற்றுக்கலாம் அப்படின்னு. பட் நான் எல்லாம் இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கினேன். பட் அதே மாதிரி நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கும்ல, லைக் சின்ன வயசுலே இருந்தேன் எனக்கு அந்த மாதிரி ட்ரீம், ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு. மேக்கப் பண்ண கற்றுக்கணும், காஸ்ட்யூம் ஆகட்டும் மேக்கப் ஆகட்டும் எல்லாமே கற்றுக்கணும் ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பிக் சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய மேகலைகளில் வந்து அவங்க அந்த யூத் டைப்ஸ் தான் வந்து சர்ச் பண்ணுவாங்க. ஸோ இவங்க அப்படி பண்ணாமல் எல்லா லெவல் எல்லா ஏஜ் டிஃப்ரென்ஸ்லையும் வந்து அவங்க பண்ணுறாங்கல்ல, அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது. ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் தட். சூப்பர் சூப்பர். ஸ்ரீனியை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் பியூட்டி? ஸோ பியூட்டி அப்படின்னா ஒரு என்ன டெஃபினேஷன்? நிஜமாகவே பியூட்டின்றது வந்து மனசு தான், அது மெயினாக சொல்லணும். மனசு தான் எப்போவுமே ஒரு பியூட்டி. ஸோ அந்த பியூட்டி இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்கு கொஞ்சம் மேக்கப், லைக் ஃபேஸில் மட்டும், அவுட் சைடு வந்து அந்த இப்போது நிறைய பேர் வந்து இமோஷ்னலாக வந்து சிலர் வந்து ரொம்ப சேடாக இருப்பாங்க. ஸோ அந்த இமோஷனல் மறைக்கிறதுக்காகவும் மேக்கப் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் பியூட்டின்றது வந்து கொஞ்சம் மைண்டு தான் எப்போவுமே, நம்ம மனசு தான் எப்போவுமே பியூட்டி. பட் அந்த மாதிரி நம்ம இமோஷனல் ஹைட் பண்ணுறதுக்கும் மாட்டேன். ஈவென்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மேக்கப் கொஞ்சம் புட்டி ஆட் பண்ணிடுவேன், அந்த மாதிரி தான். எப்போவுமே நம்ம மேக்கப் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பட் நம்ம அந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் நல்லா அழகாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும்ல, அட்ராக்டிவாக இருக்கணும்ல, ஸோ அதனால் மேக்கப் யூஸ் பண்ணுவேன். நார்மலி இப்போது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் ஆகட்டும் எதுவுமே நான் அந்த மாதிரி ஓவராக யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ இயரிங்ஸ் ஆகட்டும் எதுவும் போடல நான் அந்த மாதிரி. ஸோ இப்போது நீங்கள் உங்கள் ஸ்கின்னை வந்து கேர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரொட்டீன்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? லைக் மார்னிங் டே ஸ்கின் ரொட்டீனாக இருக்கட்டும் இல்லை நைட் ஸ்கின் ரொட்டீனாக இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ரொட்டீன்ஸ் இருக்கா?
ருட்டீன் வந்து நான் அந்த மாதிரி எதுவும் ஃபாலோ பண்ணுறதில்லை. பட் எனக்கு வந்து நான் எப்போவும் மேக்கப் யூஸ் பண்ணுறதில்லை, லைக் அந்த ஷூட்ஸ் அந்த இதுக்கு தான் மேக்கப் யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஃபுட் சாப்பிட்ணுங்க, அது சத்தியம். ஏன்னா கொஞ்ச நாள் நான் வந்து டயட்னு சொல்லிட்டு நான் ஃபுட்டே சாப்பிடாமல் இருந்திருந்து எனக்கு ஹெல்த் ரொம்ப இஷ்யூஸ், ஸ்கின் ஆகட்டும் பாடி ஆகட்டும் எல்லாமே ரொம்ப இஷ்யூஸ் வந்தது. முதல்ல ஃபுட்டு கரெக்டாக சாப்பிட்ணும், அது கொஞ்சமாக இருந்தாலும் ஃபுட் கரெக்டாக சாப்பிட்ணும், ஏன்னா சோறு முக்கியம் இல்லையா. ஸோ அதனால ஃபுட்டு சாப்பிடணும் அண்ட் கரெக்ட் டைமுக்கு தூங்கணும், ஒரு பிஃபோர் 11 தூங்கணும். அதுதான் நம்ம எப்போவுமே ஸ்கின் ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணுறது, இப்போ ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணுறது இல்லை, பட் இப்போ அதுதான் மெயினாக ஃபாலோ பண்ணுறது. ஸோ ஃபுட்டு தான் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டீங்க. இப்போது அதில் ஏதாவது ஒரு மேஜிக் ட்ரிங்க் மாதிரி இருக்கா? ஏன்னா இடையில வந்து நான் இழைச்சிட்டேன், இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது மேஜிக் ட்ரிங்க், உடனே ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஃபிட் அண்ட் அழகாக இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி மேஜிக் ட்ரிங்க் வந்து ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிட்ணும். லைக் எவ்ரிடே கொஞ்சம் ஒரு ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன், அந்த ஓவராலாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ரூட்? ஃப்ரூட் வந்து ஐயோ நமக்கு எல்லாமே முக்கியம், எல்லாமே பிடிக்கும். ஃப்ரூட்ஸ் அப்படிலாம் ஆப்பிள் பிடிக்கும், பனானா, மேங்கோ எல்லாமே பிடிக்கும். ஸோ ஃபுட்டியா நீங்க? ஆமா, வேற லெவல் ஃபுட்டி. சோறுனாலே பிடிக்கும். ஸோ வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? ஃபேவரட் ஃபுட் வந்து பிரியாணி. என்ன நம்ம பிரியாணி மட்டும் இல்லாமல் எங்கே போனால் இப்போ எங்கெங்கே ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் அங்கங்கே வந்து ஸ்பெஷல் கேட்பாங்கல்ல, ஸோ அங்கே என்ன ஸ்பெஷல் இருக்கோ அந்த டிஷ் வாங்கி சாப்பிடுவேன். நமக்கு சோறு முக்கியம்னால நம்ம எங்கே போனாலும் தேடி தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடுவேன். ஸோ உங்கள் ஹேர் கேர் பற்றி சொல்லுங்கள். அழகாக க்யூட்டாக இருந்தால ஹேர் கேர் வந்து இப்போ மெயின்ல மெயின்லி ஆர்டிஸ்ட் வந்து எப்போவுமே அந்த கிரிம்பிங் ஸ்ட்ரைட்னிங் எல்லாம் பண்ணுவோம்ல, ஸோ அதனால ஹேர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகும், பேக்கோம் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேனோ அதெல்லாம் பண்ணிட்டு நான் ஹேர் அப்ளை இது ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஆயில் சி எல்லாம் போகுதுப்பா, ஆயில் அப்ளை பண்ணுவேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் குளிக்கும் போது வாஷ் பண்ணிடுவேன், அவ்வளோதான். வேற கேரிங் எல்லாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே கேர் பண்ணதில்லை, ஸ்கின் ஆகட்டும் ஹேர் ஆகட்டும் நான் ஒன்றுமே கேர் பண்ணதில்லை. ஜஸ்ட்டு மெயின் என்னென்னா ஃபுட்டு நல்லா சாப்பிட்ணும், நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், நான் பண்ணுறது அப்படி தான், அண்ட் நல்லா தூங்கணும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்களோட சீரியல் பற்றி நம்ம பேசலாம். இப்போ இந்த சீரியலில் வந்து நீங்கள் நடிக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒன்று ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய பேரில் தான் வந்து ஒன்று நடிக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அது ஃபர்ஸ்ட் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? நான் எதுவுமே ஃபீல் பண்ணதில்லை, பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர் யாரும் அப்படி செலக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி. ஸோ அதனால இப்போ நிறைய இப்போ பப்ளிக் ஆகட்டும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஸ்ரீநிதிக்கு வந்து 28 இருக்குது, 29 இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு சேடாக இருந்தது, பட் பரவாயில்ல, ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, கேரக்டர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதனால அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு. பட் உண்மையாகவே எனக்கு 21 யாருமே தெரியாது. ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு சேட் இருக்குது, பட் அந்த மாதிரில இல்லை. எனக்கு அந்த கேரக்டர் எப்போவுமே நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லா கேரக்டருமே பண்ணணும் அப்படின்னு இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அவரு கூட ரஞ்சித் சார் கூட ஒரு கேரக்டர் கிடச்சிருக்குன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், பிகாஸ் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் இல்லையா. ஓகே, ஸோ ரஞ்சித் சார் உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்த மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? திடீர்னு ஷூட்டில் வந்து டென்ஷனான நீங்கள் மூமெண்ட்ஸ் அந்த அந்த டைமில் ஏதாவது? நிறைய எனக்கு ஃபஸ்ட்டு அவரு கூட எனக்கு ஆக்ட் பண்ணும்போது ஐயோ நம்ம இதை தப்பாக பண்ணிங்கன்னா அவர் வந்து திட்டுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காரு, அண்ட் நமக்கு இதை தப்பு இருந்தால் நீ இப்படி பண்ணால் நல்லா இருக்கும், நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற, கூலாக இரு, ஐயையே அப்படின்னு. ஓகே, சூப்பராக இருக்கு. அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காரு, ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே ஒரு விஷயங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கொஞ்சம் ஃபேமாக இருக்கும் அப்படின்னாலே இந்த ரூமர்ஸை வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது, ஏதோ ஒரு விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அப்படி அந்த ரூமர்ஸ்லாம் வரும்போது ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டாக அதை எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ரூமர்ஸ் வந்து நான் அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது அவங்க பேசிகிட்டே இருப்பேன், நம்ம அது பார்த்துட்டு இருந்தால் நம்ம வேலை போகாது. ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஒரு மாதிரியாக லைக் என்ன சொல்லுவாங்க, லைக் ஏஜில் தான் சொல்லுவாங்க, என்ன ஏஜ் நான் சீரியல் பண்ணுறது வந்து நம்ம அந்த ஒரு இதுக்கு பண்ணுறோம், ஓகே அந்த ஏஜ் வச்சு இவங்க சொல்லுவாங்க, நம்ம கண்டுக்க மாட்டோம், சரி அதை டிலீட் பண்ணிட்டா அப்படி போகிறோம், இக்னோர். சூப்பர் சூப்பர். ஸோ ஆஸ் அ விமன் இந்த ஒரு மூணு விஷயங்கள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியது? ஸோ பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அவங்களும் அதை தெரிஞ்சுக்கணும், விமனாக ஒரு மூணு விஷயம் அப்படி.
அப்படின்னா வந்து தைரியமாக இருக்கணும், எல்லாமே ஃபேஸ் பண்ணணும், அது எல்லாமே தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். அண்ட் எவன் என்ன சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நம்ம ஜாலியாக நம்ம லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கணும். தென் அழுகக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே போய் உட்காந்து தனியாக இருந்து அளவுனா அழுகலாம், அழுகலாம், பட் பப்ளிக்காக மற்றவங்க முன்னாடி நம்ம அழுகக்கூடாது. லைக் அது என்னோட லைஃப் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Oh, that's so sweet, actually. So, thank you so much, Srinidhi. ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த சிங்கப்பெண்கள் அவார்டுக்கு வந்துட்டு சிங்கப்பெண் மாதிரியே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ.